ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஆசைப்படுற ஒரு ஃப்ரிஷ் ஃப்ரையை ஆயில் இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வாழை இலையை சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை தீயில் வாட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த மடமடப்பு தன்மை போய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கோமோ அந்த ஃபிஷ்ஷை நல்லா மசாலா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழை இலை மேலே வச்சு அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த வாழை இலையில் ஆயில் கூட லேசாக தடவிக்கோங்க, இல்லைன்னா அதுவுமே தேவையில்லை. நான் வந்து ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்தவே இல்லை. வாழை இலைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி மேலே ஒரு நூல் வச்சு இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கேஸில் வச்சுட்டு மேலே இட்லி பாத்திரத்தோட தட்டு வச்சு அந்த தட்டில் நம்ம இந்த மடக்கி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழை இலை ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா பரப்பி வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes அப்படியே வேக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டோம் இல்லையா, அடுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes நான் வந்துட்டு அதையே நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ 15 minutes கழித்து எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாழையில கலர்லாம் மாறி எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா வெந்திருக்காங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி அதை எடுத்து வெளியில் வச்சு இப்போ உங்களை காமிக்கிறேன். உள்ள இருக்கிற ஃபிஷ் வந்துட்டு எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷோட அந்த மசாலா எல்லாம் அந்த ஃபிஷ்குள்ளே ஊறி அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் ஆயில் சேர்த்த முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த டேஸ்ட்டோடையும் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்காங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கையில் பிச்சோன்னே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஆயில் இல்லாத ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.